உலகமா ஊருக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான். உனக்கு கூடாதீங்க இல்ல ஊருக்கே ஆசீங்க. ஏதாவது பண்ணி பழச்சுக்க பாப்பா. பொட்டையிலும் கேடு கேட்ட பொட்ட பயல்கா. Hi, this is Nat Sriram, CEO of Canada's Immigration. கனடாவில் 5 வருஷமா இருக்கேன். ஐம் அ கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லன் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canx.ca/consultation. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பார்த்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சாய் வித் சித்ரா. உங்கள் படத்துக்கு பாட்டு எழுதுறதுக்கு வைரமுத்து யோசிச்ச மாதிரி மாரிமுத்து உங்ககிட்ட மியூசிக் பண்ணுங்கன்னு வந்தபோது என்னால் முடியாது, பிஸியாக இருக்கேன் நீங்களாமே. ஆமாம் சார், மாரிமுத்து சார் வந்து நான் அப்போது வந்து கரெக்டாக அந்த படம் போயிட்டுருக்கும் போது வந்தார். நான் வந்து அப்போ நான் வந்து எனக்கு மீட்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு வேறு இடம் கிடைக்கல. உடனே ஜிவி ஸ்டுடியோக்கு வர சொல்லிட்டேன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் போனேன், அவர் வந்தார். வந்துட்டு சார் இந்த மாதிரி புலிவான்னு ஒரு படம் பண்ணுறேன். ஓகே சார். ஏன் நான் பண்ண மாட்டேன்னா, அவர் பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டேன் நான். என்னடா இவர் ஆள் ஜிஜாண்டிக்காக இருக்கிறாரு, இவர் ஏதாவது சொன்னால் கோவிச்சு பாரோ. எனக்கு பயம் அதுதான், நம்ம இவர் கூட ஒரு வேலை செய்ய முடியுமா? ஏன்னா அவர் ரொம்ப ஜிஜாண்டிக்காக இருக்காரு, பெரிய ஆளாக இருக்கிறாரு, நம்ம வந்து எப்படி கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் வந்து சொன்னேன். சார் கதை நல்லாயிருக்கு சார், சாப்பா குஷோட ரீமேக் சொன்னார், நல்லாயிருக்கு. ஆனால் இப்போ என்னால் பண்ண முடியாது சார், எனக்கு கொஞ்சம் டைட்டாக ஒர்க் போயிட்டுருக்கு, நான் தப்பிக்கிறதுக்காக சொல்கிறேன். இல்லை ஐயோன்னு சார் காலம் பிடிச்சார் சார், தயவு நீங்கள் நீங்கள் தான் பண்ணியாங்கன்னு ஒரு வழியே கிடையாது அப்படின்றார். சார் இல்லை சார், எனக்கு டைம் இல்லை சார், நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவேன், ரொம்ப இது பண்ணுவேன், இது பண்ணுவேன். நீங்கள் எப்படி வேணால் பண்ணுங்கள் சார், ஸ்லோவாக பண்ணுங்கள், உட்காந்துட்டு பண்ணுங்கள், ஆனால் எனக்கு நீங்கள் தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னாரு. சரி சார், நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன், எனக்கு ஒரு 2 நாள் டைம் போவேன். திரும்ப 2 நாள் கழித்து வந்துட்டார். வந்துட்டு சார் தயவு செய்து ஒத்துக்காங்க சார், ஒத்துக்குவாங்க சார், படம் பண்ணுங்க சார் பண்ணுங்கண்ணே. சார் நான் நினச்சேன் சார் ரைட் ஓகே, நம்ம பண்ணலாம் அப்படின்போது சார் சார் நம்ம பண்ணலான்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் பார்த்தா அவர் வந்து மியூசிக்கில் நல்ல இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. அவர் வந்து ஏதாவது ஒரு பீஸ்லாம் வந்து கம்போஸ் பண்ணி வாட்சன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே குஷியாக இருவார். இந்த நீ அதற்கு அவருக்கு தான் அந்த பாட்டு போட்டேன், நீலாங்கரையில் காணாங்குருவி தானாக அந்த பாட்டு வந்து டியூன் கம்போஸ் பண்ணியாச்சு. கம்போஸ் பண்ணி அது வைரமு சாருக்கு ரொம்ப க்ளோஸ், அவர் கூட கூட இருந்தார். லிரிக் எழுதி வந்துருச்சு, நான் உடனே வாங்கி பார்த்து சூப்பராக இருக்குது சார், சார் வந்து நீலாங்கரையில் பீச்சை வச்சு தூக்கி பின்னிட்டார் பாட்டு அப்படின்ட்டு. பாட்டு பாடிக்காமிங்க சார், பாடிக்காமிங்க. நீலாங்கரையில் காணா குருவி தானா தவிக்குதே, வானம் திறந்து மையம் கடந்து பாறப்போ காற்றிலே. அப்பாடினவுடனே மாறி வந்து குஷி ஆகிட்டார். சார் சூப்பராக இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார், சார் இந்த பாட்டை வந்து ஸ்ரேயா கோஷல் பாட வச்சிடலாம் சார், இந்த பாட்டை கார்த்திக் பாட வச்சிடலாம் சார். ரொம்ப மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டிங்கான ஆள். அதாவது என்னென்னா, இது இப்படி பண்ணிக்கலாம் சார், இதை இப்படி பண்ணலாம் சார், இது இந்த இன்ஸ்ட்மெண்ட் போடலாம், இதில் செனையை வச்சுக்கலாம், இதில் வந்து இந்த இன்ஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப மியூசிக் நாலேஜ் அதிகம் உள்ளவர், கவிதைகள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவார், எல்லா விஷயத்துலையுமே மாரிமுத்து வந்து கொஞ்சம் ஒரு மல்டிபிள் டேலண்ட். ஆமாம் ஆமாம். ஸோ வந்து நான் அப்போ சொல்லுவேன் சார் அவர்கிட்ட, சார் நீங்கள் பேசாமல் நடிக்க போகலாம் சார். நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட புலிவால் பண்ணும்போது, சார் சும்மா விளையாடாதீங்க சார், இல்லை சார் உங்கள்கிட்ட அந்த இது இருக்குது சார், கரெக்ட், அந்த மேனரிசம் இருக்குது சார், நீங்கள் ஷோராக நீங்கள் நடிக்க போகலாங்கன்னு அவர் சொன்ன மாதிரி நடிச்சிட்டார் அவர். அதுக்கப்புறமா நான் வந்து மஞ்சப்பை பண்ணதுக்கப்புறம் மீட் பண்ணேன், பார்த்தீங்களா இப்போ நீங்கள் நடிகராயிட்டீங்கன்னா. ஆமாம் சார் நடிகராயிட்டேன் சார், ஃபுல்லாக இப்போ நல்லா போயிட்டுருக்கு சார் அப்படின்னார். நல்ல, ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அந்த மேனரிசம் எல்லாமே அந்த ஆக்டிங்க்கு கரெக்டான தகுதி இதான ஆள். ஸோ அவருடைய ஒர்க் பண்ணதும் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாது சார், உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி. நீங்கள் முரட்டுத்தனமான ஒரு ஆளாக இருப்பான்னு நினச்சிங்க, அவரோட பணியாற்றிய பிறகு எப்படி இருந்தது உங்கள் ஐப்பு? ரொம்ப 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 சாஃப்டாக குழந்த மாதிரி தான் இது பண்ணுவார். ஆமாம், அதாவது என்ன சொல்லுவாங்கள்ல, பலா வந்து வெளியில் முள் மாதிரி இருக்குது, உள்ளே வந்து ஸ்வீட் இருக்க மாதிரி ரொம்ப, அதாவது அவர் பேசுகிறது ரொம்ப முரட்டு கரட்டு முரடாக இருக்கும் சார். அவரை நீங்கள் பேசுகிறத கரெக்டாக பிடிச்சி இது பண்ணிங்கன்னு ரொம்ப குழந்தையாயிருவார். ஆமாம் சார் கரெக்டு சார் அப்படின்னு ரொம்ப இது பண்ணிடுவார், ரொம்ப ஒரு தன்மையான ஒரு மனிதர் ஆக்சுவலாக.
அவருடைய இழப்பு ஒரு பெரிய ஒரு பேரிழப்பு தான். ஸோ அவருடைய ஒர்க் பண்ணதும் ஒரு மறக்க முடியாத லைஃப்பில் ஒரு மெமரிஸ்ன்னு தான் சொல்லணும், நல்ல மெமரிஸ். ஜி பிரகாஷ் தயாரித்த திரைப்படத்துக்கு உங்களை எப்படி இசையமைப்பாளராக தேர்ந்தெடுத்தார்? மத யானை கூட்டம். என்னென்னா, மத யானை கூட்டத்துக்கு டைரக்டர் வந்து ஜிவி தான் மியூசிக் பண்ண சொல்கிறார். அந்த டைரக்டர் வந்து வெற்றிமாறனுடைய கோ டைரக்டர். ஆமாம், ஆடுகளம் ஒர்க் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் ஒர்க் பண்ணுறது. இவர் ஜிவி வந்து படம் ஆரம்பிக்கணுன்னே, சார் நீங்களே மியூசிக் பண்ணி கொடுத்துருங்க சார், ஏன்னா நீங்கள் சுகுமாரன். ஆமாம், விக்ரம் சுகுமாரன். உடனே இவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சு, இந்த படத்துக்கு நான் சரியாக இருக்க மாட்டேங்க, இதுக்கு ரகு தான் கரெக்டான ஆள், அவருக்கு தான் இந்த மண்ணின் மனம் கரெக்டாக இருக்கும், நீங்கள் ரகு வச்சே பண்ணுங்கள், நான் சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட அப்படின்னாரு. என்னை வர சொன்னார் ஃபோனை. நாங்கள் ரெண்டு பேரும் வாப்பா பாப்பான்னு பேசிக்கிற மாதிரி தான், என்னப்பா சொல்லுவா அப்படின்னு, இந்த மாதிரி வெற்றியோட அசண்டுப்பா படம் பண்ணுறாரு, கதை கேட்டுற நீ தான் மியூசிக் அப்படின்னு என்ன சொல்கிற அப்படின்னா, இல்லை நீ பண்ணுங்கள், ஏன்னா அது வேறு மாதிரி இருக்குது, நீ பண்ணு கரெக்டாக வரும் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் என்கிட்ட கதை சொன்னார், விக்ரம் சுகுமாரன். கதை கேட்டுட்டு ஓகே பிரதர் நல்லா இருக்குது, கதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போது கம்போசிங் வந்து அவருக்கு ஆஃபீஸ் வந்து வளசபவர்களில் போட்டிருக்காங்க. ஸோ கம்போசிங் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கோண கொண்டக்காரி சாங் கம்போசிங் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நைட்டு ஒரு 10:30 மேலே ஆரம்பித்து ஒரு 12:00, 1:00, 2:00 போகுது. ஜிவி நான் வரேன் அப்படிங்கிறாரு. ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நான் ரைட்டு 2:00, 3:00 வரேன் காலையில். ஆமாம், வந்தார். வந்தோடனே இந்த பாட்டை பாடி காமிச்சேன், கோண கொண்டக்காரி சாங்கு. அப்போ லிரிக்ஸ் எழுதியாச்சு, டியூன் போட்டு. ஏகாதசி இருக்கார், நான் பல்லவி டியூன் போட்டிருக்கேன், லிரிக்ஸ் எழுதிட்டார். கோண கொண்டக்காரி குத்துற கண்ணால் கொண்டு தம்பினாலே நான் வாயில் படுக்கல நோய் கிடக்குறேன், காரணம் யாருங்க கேரளத்து சாரதானுங்க. டியூன் பண்ணியாச்சு, பக்கா ரெடி. 3:30 வந்தார், எங்கே போடுங்க டியூன் அப்படின்னாரு. பாட்டை போட்டு காமிச்சோம். ஏ பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. சரணம் அப்படின்னாரு. இல்லை டேரக்டர் வந்து பல்லவி மேடம், இந்த பாட்டு சரணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்படின்ட்டார். கன்ஃபார்மாக இந்த பாட்டு ஹிட்டு, இது வந்து இங்கே சரணம் பண்ணுங்கள், இது வந்து ஹிட் ஆகும், நான் போயிட்டு நான் திரும்ப வரேன்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு 5:00 வந்தார். திரும்ப காலை அதிகாலை 5:00 அது சரணம் ரெடி பண்ணிட்டோம். கேட்டு பக்கா வரைக்கும் இந்த பாட்டு நானே பாடுறேன் அப்படின்ட்டார். ஸோ வந்து அதுக்கப்புறம் லிரிக்ஸும் ரெடி பண்ணி அது பண்ணிட்டோம். ஒவ்வொரு சாங்காக ரெடி பண்ணோம். தேனியில் கொஞ்ச நாள் கம்போசிங் போச்சு, ஒரு 2-3 கம்போசிங் போச்சு, அந்த ஃபோக் சாங் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பாட்டு எல்லாமே ஒரு ஹாப்பி. இப்போ படம் ரொம்ப ராவாக இருக்குது. இந்த படம் வந்து நீ ரீரெக்கார்டிங்கில் என்ன பண்ணுவே எது பண்ணே தெரியாது. இந்த படத்தை வேறு மாதிரி எனக்கு ஒன்று பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டார். சரி, நான் வந்து ஒரு எனக்கு ஒரு 2 டைம் வேணும், 3 டைம் வேணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படத்தை பார்த்து கொஞ்சம் யோசித்து, கொஞ்சம் இந்தியனாக பண்ணாமல் கொஞ்சம் வேர்ல்டாக பண்ணலாம், ஸோ வந்து இனியோ அமெரிக்கன் ஸ்டைலு அப்படி இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லி நானும் டைரக்டரும் டிஸ்கஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டாக 6:30 முடிச்சிட்டோம். 6:30 முடித்த உடனே அவர் வந்து பார்த்தார். பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்குப்பா, நான் வந்து வேறு மாதிரி நினச்சேன், டோட்டலாக படத்தையே மாற்றிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு ரொம்ப இதாகிட்டார், ஹாப்பி ஆகிட்டார். ஸோ நானே வந்து நிறைய இடங்களில் வந்து மிரண்டேன். 6:30 படத்துக்கு வேறு ஒரு டைமென்ஷன் கொடுத்துட்டேன். கதிர் அந்த படத்தில் அறிமுகமாக ஆனாங்களா? ஆமாம். ஸோ அவருக்கு, ஏன்னா அவர் வந்து ரொம்ப அப்பாவியாக இருப்பார் கதிர் வந்துட்டு. ஸோ அந்த அந்த கேரக்டரையும் நல்லா மாற்றிருக்கார் வந்துட்டு. ஸோ மியூசிக்கெல்லாம் ரொம்ப வேறு மாதிரி, வேறு ஒரு ஜானரில் இருக்குது படம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியானார். ஸோ அதுதான் எனக்கு சந்தோஷம். சரி ஓகே, நம்மளை நம்பி ஒரு படம் கொடுத்தாரு, பாட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நமக்கு நல்லா பண்ணி கொடுத்தோம் அப்படின்றதான் எனக்கு மெயினாக வந்து. அதுவும் அவர் நினச்சா வேறு யாருக்கு சொன்னாலும் பண்ணுவாங்க. அது வந்து இவர் வந்து என்னென்னா இல்லை இல்லை ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னதுனால தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. உங்களுடைய கரியரில் மிக முக்கியமான இயக்குனரோடு நீங்கள் பணியாற்றிய படம்னா அது ஓம் பாரதி ராஜாவோட. ஆமாம், அந்த அனுபவம் எப்படி இருந்தா? அது மிகப்பெரிய அனுபவம். ஏன்னா ஒரு லெஜெண்டரி டைரக்டர் சார் வந்து அவரோட நம்ம வேலை செய்ய போகிறோன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ வந்து சாரோட ஃபஸ்ட் நான் ஒர்க் பண்ணலை. ஃபஸ்ட்டு சார் கம்பெனியில் அகத்தியன் சார் வந்து கம்மிட்டாக இருந்தாங்க. அப்போது சார் ப்ரொடியூசர். அப்போ தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஒரு பாட்டு 2 பாட்டு அகத்தியன் சார் பண்ணுறோம், அது சரியாக மூவ் ஆகாதனால நின்றுச்சு. அப்போ சார் சொன்னாங்க, யோ நான் வந்து ஓம் ஒரு படம் எடுக்கிறேன், அதுக்கு நீயே பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன கம்மிட் பண்ணிட்டாங்க. பண்ணி ஃபஸ்ட்டு கம்போசிங் போகுது அங்கே நம்ம வடபழனியில் ஒரு இடத்துல கெஸ்ட் ஹவுஸில் சார் வராங்க. எனக்குன்னா டைரக்டர் வர்றார்,
பாட்டு என்ன பண்ணுவாரோ ரியாக்ட் பண்ணுவாரோ எப்படி பண்ணுவாரோன்ட்டு முதல் சாங் அந்த இது பண்ணியிருந்தேன். அன்புள்ள காதலா என்னுயிர் காதலா போயிட்டோன்னு அப்படியே மெய் மறந்துட்டார். ஓ நல்லா பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு மதன் கார்கே வச்சு லிரிக்ஸ் எழுதினாங்க. ஸோ ஒவ்வொரு பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரசித்து இது பண்ணுவார். இந்த டியூன் வந்து இப்படி இது இந்த இந்த இடத்துல இப்படி பண்ணிக்கோ, இது எப்படி பண்ணிக்கோ, இதை இது பண்ணிக்கான்ட்டு ஆர்கெஸ்ட்ரேஷன் நடக்கும்போது சரி எல்லாம் நடக்கும்போது டெய்லி வந்துடுவார். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நாள் கூட என் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வராதனாலே கிடையாது, ரெகுலராக வந்து உட்காருவார். உட்காந்து இது அப்படி பண்ணிக்கலாம், இது அப்படி பண்ணிக்கலாம், இந்த ஃப்ளூட் வச்சுக்க அப்படி போடு, இந்த ஃப்ளூட் இப்படி வாசிக்கவை அப்படின்னு நிறைய உட்காந்து ஐடியா கொடுப்பார். அப்புறம் அந்த பாடல்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பண்ணோம் நிறைய. ஸோ வந்து ரொம்ப இதான ஃபீல் ஆனார் சார் வந்துட்டு. யோ அவரும் இதே தான் சார் சொன்னாங்க, நீ வந்து ஒரு நல்ல பெரிய இடத்துல போய் உட்கார வேண்டிய ஆளியா, அவங்க அதை அதே தான் சொன்னார், வந்துடுறியா உனக்கு அது தட்டுறது. ஆனால் என்னுடைய லைஃப்பில் எவ்வளோ பேரோட வேலை செஞ்சாலும் பாரதிராஜா சாரோட வேலை செஞ்சு என்னால் மறக்கவே முடியாது. லைஃப் லாங் அது வந்து என்ன சொல்கிறது, ஹிஸ்ட்ரி, அது சரி பண்ண ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி. அவருக்கு அவர் படம் அந்த ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போதும் சரி, சாங் பண்ணும்போதும், ட்ரெய்லர் பண்ணும்போதும், அதுக்கப்புறம் அவர் கூட மிக்ஸில் உட்காரும்போதும் மறக்க முடியாத அனுபவங்கள் எல்லாமே, அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துட்டு. ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட வந்து. ஒரு சாங்னால் எப்படி அவங்க சிங்கர்கிட்ட வாங்குகிறாங்க, எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்றத சார் வந்து நிறைய எல்லா ரெக்கார்டிங்லையும் கூட இருந்து இப்படி வேணும் இப்படி பண்ணணும் அப்படி ரொம்ப என்ன சொல்கிறது கரெக்டாக வந்து அதை கைட் பண்ணுவாங்க. அப்படி தான் எல்லா விஷயமும் நடந்துச்சு. நீங்கள் இசையமைத்த படத்தில் முக்கியமான படம் வந்து அயோத்தி. ஆமாம், அந்த வாய்ப்பு எப்படி உங்களுக்கு வந்தது? அந்த அயோத்தி படம் வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்டலாக கிடைச்சது தான் சார். என்னென்னா அந்த படம் வந்து நிறைய இசையமைப்பாளர் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர்கள் வந்து அவங்க கொடுத்த டியூன் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. அப்போது வந்து அங்கே இருக்கிற வேற ஒரு ஆள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எமோஷன் படங்களே பண்ணி ஒருத்தர் இருக்காரு அவரை போய் பிடிங்க. ஆமாம், அவர் வந்து இதுக்காகவே வந்து பிறந்த மாதிரி உள்ள எமோஷன் படங்களுக்கே மியூசிக் போடுவார். ஆமாம், அவர் பேர் ரகுநந்தன், நீங்கள் அவரை பாருங்கள் அப்படின்னோன்னா. டேரக்டர் வந்து அவருக்கு வந்து என்னென்னா, டேரக்டர் எப்போவுமே இப்போ ஒரு முதல் டேரக்டருக்கு ஒரு பெரிய இசையமைப்பாளரோட வேலை செய்யணும்னு ஆசை இருக்கும். அப்போ அவருக்கு என்ன சொல்லிட்டாரு, ரகுநந்தன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவருடைய நீர்பறவை பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப கேட்டிருக்கேன், ரொம்ப அவருடைய பிடித்த பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் போய் கதை சொல்கிறேன் அப்படின்னு என்கிட்ட வந்து கதை சொன்னார். ஸோ வந்து கதை கேட்டோன்னே எனக்கு அந்த கதை ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஓகே ரைட், இந்த கதை நமக்கு பயங்கரமாக தீனி போடுறது கதை, ஸோ இதுக்கு நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட கதை சொல்லி முடிஞ்சோன்னா இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு கா ஒரு சாங் வேணும் எனக்கு. அப்போது அவர் ஒரு ஸ்லோவான ஒரு மெலடி மாதிரி இருக்கலாம், ஒரு கசல் மாதிரி இருக்கலாம். நான் சொன்னால் இல்லை இல்லை சார், படம் ப்ரீ கிளைமேக்ஸில் இருக்குது, நீங்கள் அப்படி போனீங்கன்னா பாட்டு உட்காந்துரும், ப்ளேவே உட்காந்துரும், கொஞ்சம் இன்னும் வேறு மாதிரி ஒரு மூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல கம்போஸ் பண்ண பாட்டு அந்த பாட்டு தான். இந்த காற்றோடு பட்டம் போல, காற்றோடு பட்டம் போல, இந்த காற்றோடு பட்டம் போல, காற்றோடு பட்டம் போல, இந்த வாழ்க்கை தான் அடையானதெங்க இந்த வாழ்க்கை தான். அது அதுதான் முதல்ல நாங்கள் கம்போஸ் பண்ண பாட்டு. ஸோ அந்த பாட்டிலே டைரக்டர் வந்து இதாகிட்டார், மெல்ட் ஆகிட்டார். சார் ரொம்ப நல்லா வந்துருக்கு சார், நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் அந்த பாட்டு அவர் வீடியோ எடுக்கல கடைசி வரைக்கும், கடைசியாக வந்து ஒரு ஒரு வாரம் ஷூட்டிங்கில் தான் அந்த பாட்டை எடுத்தார். அதுக்கு முன்னாடி அந்த பாட்டுக்கு நான் ஏதாவது ஒரு மனோதர்மம் செய்யணும், சும்மா ஏனா தான் ஷூட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டை மட்டும் வெயிட் பண்ணி வச்சு அந்த ஃபோக் சாங் எல்லாமே எடுத்துட்டார். எடுத்து எனக்கு அந்த படம் 3 மணி நேரம் படம் எனக்கு வந்துச்சு நான் பார்க்குறதுக்கு. படம் பார்த்துட்டு எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 இடத்துல எனக்கு அழுக வந்துருச்சு. ஸோ நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், செகண்ட் ஹாஃபை ஆடியன்ஸ் கொண்டாடிடுவாங்க. ஃபஸ்ட் ஹாஃபை நம்ம 6-6 கொஞ்சம் இன்னும் தூக்கினோம்னா ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்னு. ஓகே சார், நீங்கள் தான் முத முதல்ல பார்த்து சொல்கிறீங்க, கண்டிப்பாக நல்லா வரும் சார் அப்படின்ட்டு சொன்னார். படத்து அதுக்கப்புறம் 2:25 2:15 ட்ரிம் பண்ணிட்டார். ட்ரிம் பண்ணி ஃபுல் 6-6 வாசித்த உடனே ஒரு 4-5 இடத்துல அவரும் எழுதிட்டார், நானும் எழுதிட்டேன். எனக்கு இது என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, உதிரி பூக்களில் வந்து மகேந்திரன் சார் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து விஜயன் சார் போயிட்டு அந்த பையன்கிட்ட அப்பா போயிட்டு வரேன்னு சொல்லும்போது
ராஜா சாரும் அழுதுட்டு வெளியே போய் நின்றுட்டு மகேந்திர சாரும் இருந்தாராம். அதே மாதிரி இந்த இதில் நடந்துச்சு அயோத்தியில். நாலஞ்சு இடத்துல பார்த்திங்கன்னா கண்ணீர் வந்துச்சு. எப்படின்னா அந்த பொண்ணு போய் சொல்ல முடியல, நான் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஐயோ இங்கே ராமேஸ்வரம் வரணும் இல்லையோ, எங்கள் அண்ணா அப்துல் மாலிக்கை பார்க்க வரும்போதெல்லாம் எல்லாருமே அழுதுருவாங்க. அழ முடியாது, அழாத ஆட்களே இருக்காது. இந்த இடம் நாங்கள் தியேட்டரில் அழுதுட்டோம் ஸ்டுடியோவில். ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுக்கும். நீங்கள் டெஃபினட்டாக என்ன பாருங்கள். அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ தூரம் போகுமா சார் அப்படிலாம் கேட்டார். பாருங்க, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக போகும்னு. எனக்கே ஒரு மைல் ஸ்டோன் அது ஆக்சுவலாக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் இசையும் படமும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதுன்னா அதுக்கு அயோத்தி தான் காரணம். ஸோ அயோத்தி படத்தையும் மறக்க மாட்டேன். அந்த ப்ரொடியூசர் ரவீந்திரன் சார், அவர் நல்லா ஸ்பெண்ட் பண்ணாங்க மியூசிக்கு எல்லாத்துக்குமே. ஹீரோ சசிகுமார் சார், ஏன்னா அவரோட நான் ரெண்டு படம் வேலை செஞ்சுருக்கேன், சுந்தரபாண்டியன் கொடிவீரன், இது மூணாவது படம். ஸோ இந்த மிகப்பெரிய ஹிட்ன்றது எனக்கு உண்மையாகவே இந்த டைமில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. நீங்கள் பின்னணி இசை பண்ண படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம்னு எதை சொல்லுங்கள் நீங்கள்? இப்போதைக்கு சொல்லணும்னா அயோத்தி தான் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ கரண்டில் வந்து அயோத்தி தான், அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சொல்லணும்னா நீர்பறவை சொல்லலாம். இந்த ரெண்டு படமே கிளாசிக் தான் ஆக்சுவலாக. மற்ற எல்லா படங்களும் நல்லாயிருக்கும். சுந்தரபாண்டியன் நல்லாயிருக்கும், மஞ்சப்பை நல்லாயிருக்கும், மத யானை கூட்டம் நல்லாயிருக்கும், எல்லா படமே சொல்கிறோம், சொல்லிக்கிட்டே போகலாம். தென்மேற்கு பருவக்காற்று, ஆனால் ஒரு நம்ம லைஃப் டைம் வந்து அச்சீவ்மெண்ட், லைஃப் டைம் மறக்க முடியாத பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்கிறது நீர்பறவையும் அயோத்தியும். அது ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஒரு கிளாசிக்காக இருக்கும். அது அந்த ரெண்டு படமும் என்னால் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். இப்போ ஜெயலலிதா திரைப்படத்தின் வெற்றி விழாவில் பேசும்போது ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்காரு, இந்த படத்தை நான் பார்த்தேன், பின்னணி இசை சேர்ப்புக்கு முன்னால் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இந்த படம், பின்னணி இசை சேர்ப்புக்கு அப்புறம் இந்த படம் எங்கேயோ போயிடுச்சு. ஒரு படத்தை அப்படி பின்னணி இசை சேர்ப்புக்கு அப்புறம் அந்த உயரத்துக்கு கொண்டு போக முடியுமா? ஆமாம், ஒரு படத்தை அந்த அளவுக்கு கொண்டு போக முடியும், அதே சமயத்தில் ஒரு படத்தை கீழே தள்ள முடியும். ஒரு பின்னணி இசை நினச்சதுன்னா ஒரு படத்தை வந்து ஒரு மினிமலாக இருந்தால் போதும் படம் வந்துட்டு. மினிமலாக வந்து இந்த படம் வந்து ஓகே, இந்த களம் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு படத்தை நீங்கள் தூக்கிட்டு வந்துடலாம், பெருசாக கொண்டு போய் பெருசாக கொண்டு வந்துடலாம். அதே சமயத்தில் நல்லா இருக்க படத்தை நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் கீழே கொண்டு வந்துடலாம், ரெண்டுமே இருக்குது. ஸோ அதை நம்ம 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 எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றது தான் மெயின். என்னென்னா கரகாட்டக்காரன்னு ஒரு படம், அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமெடி தான், ஆனாலும் அந்த ஒரு தீம் மியூசிக் தான், அந்த மியூசிக் தான் படத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்கேஜ் பண்ணியிருக்கோம். அந்த வண்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயே ஓடின படங்கள் நிறைய இருக்குது. சில படங்கள்லாம் வந்து ஏன் ஓடிச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்கள்ல, மியூசிக் வந்து சம்டைம் தூக்கிட்டு போயிடும் படத்தை வந்துட்டு. அப்படி தான் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி, அந்த படம் வந்து மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அந்த மியூசிக்காக வந்து ஃபேஸ் இருக்கும்போது தூக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கூஸ் பம்ப் ஆகிடும் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு. அவர் அந்த பாட்டு வேறு போட்டிருக்காரு அந்த படத்தில், அந்த கொக்கும் பாட்டு. ஸோ இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு என்னென்னா பயங்கரமாக ஒரு கேலப்பிங் ஆகிடும். அதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ரஜினி சார் படங்கள்லேயே பாஷாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஷா பாஷான்னு வரும்போது தான் நமக்கு ஒரு அப்படி ஷீட்டோட நுனியில் போய் உட்காருவோம். அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்ன்றது ஒரு படத்துக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது அதுதான் ஒரு படத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு, அதை என்ன சொல்லுவாங்க மணிரத்னம் சார் சொல்லுவார், மியூசிக் இல்லாத படம் எழுதப்படாத காகிதம் உண்டு. வெற்றுக்காகிதம், ஆ வெற்றுக்காகிதம், மியூசிக் அது நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணினா தான் அந்த படத்தோடைய அந்த உணர்வுகளை பிரதிபலிக்க முடியும். இல்லைன்னா உணர்வுகள் பிரதிபலிக்கப்படாது. என்ன தான் நவரசம் நீங்கள் கொடுத்தாலும் அது இசையோடு வரும்போது தான் மக்கள் ஆடியன்ஸ் அதை விரும்புவோம். அது ஜெயிலர்லையும் நடந்திருக்கு அந்த விஷயம் வந்துட்டு, அதுதான் உண்மை. ஏதாவது ஒரு தருணத்தில் இளையராஜாவை சந்தித்து பேசுகிற வாய்ப்பு இல்லை? ராஜா சார் ரெண்டு மூணு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன சொல்கிறதுன்னா, அதான் சில சில பேரை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லை, அந்த மாதிரி தான் அந்த குருவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ பொதுவாக திரைப்படங்களில் பாடலுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பாடலுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, ரீரிகார்டிங் தான் பேஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இன்றுள்ள இளம் இசையமைப்பாளர்கள் பல பேர் இருக்காங்க இன்றைக்கி, அதில் உங்களை கவர்ந்த இசையமைப்பாளர் யார் யார்? எல்லா இசையமைப்பாளரும் எனக்கு பிடிக்கும் சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுறாங்க. இப்போ அனிருத் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கமர்ஷியல்,
சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் debutant.com.